சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எம்எல்ஏஸ் எம்எல்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் எம்எல்ஏஸ் மட்டும் இருந்தாங்கன்னா அது பேர் யூனிகேமரல் லெஜிஸ்லேஷன் சொல்லப்படுது. எம்எல்ஏ எம்எல்சி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அது அந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்னா பைகேமரல் லெஜிஸ்லேஷன் சொல்லப்படுது. ஸோ எந்தெந்த ஸ்டேட் பார்த்தா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், வேறு யாரும் வருவாங்க, தெலுங்கானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆந்திரப்பிரதேஷ் எல்லாமே வந்து என்னென்னா இந்த பைகேமரலிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா லோவர் ஹவுஸ், எம்எல்சினா என்னென்னா அப்பர் ஹவுஸ். தமிழ்நாடோட டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2, 3, 4+1 சொல்லலாம். ஒன்று வந்து என்னென்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், அதையும் பின்னாடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தோன்னா 15% ஆஃப் 2, 3, 4னா எவ்வளோ 36. ஸோ நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்கலாம்னா 36. இப்போ எம்எல்ஏஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பாப்புலர் ஹவுஸ்னால் இவங்க தான் சொல்லுவாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் என்னென்னா டேரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள், அதனால தான் அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து வந்து எவ்வளோ இருக்கும்னா 500 இருக்கலாம், மினிமம் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்கலாம்னா 60 இருக்கலாம், ஓகேங்களா. இந்த டேர்ம் ஆஃப் த ஆஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5 இயர்ஸ் மேக்ஸிமம் வந்து என்னென்னா 500, பிலோ மினிமம் வந்து 60. இவங்கள வந்து டிசால்வ் பண்ணலாம், அதாவது நினச்சா கலைக்கலாம், அதுக்கு ஒரு வந்து உரிமை இருக்குது. எம்எல்சி பார்த்தோன்னா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எம்எல்சியாக இருப்பாங்க. இது எந்த ஆக்ட் படினா 171 படி என்னென்னா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து என்னென்னா இப்போ எம்எல்ஏஸ் வந்து 120 பேர் இருக்காங்கன்னா எம்எல்சி வந்து 40 பேர் இருக்காங்க. அப்படி சப்போஸ் வந்து எம்எல்ஏஸ் வந்து 60 பேர் தான் இருக்காங்கன்னா இவங்க 20 பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இவங்களோட மினிமம் வந்து 40 இருக்கணும், அதான் வந்து கான்செப்ட், அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் எவ்வளோ, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் எவ்வளோ இருக்காங்கன்னா 36 தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அதை கலைச்சிட்டாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கலைச்சிட்டாங்க. ஸோ இவங்க சேலரிலாம் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் டிசைட் பண்ணுவாங்க. இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2, 3, 4+1 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழ்நாடு எத்தனைனா 2, 3, 4 2, 3, 4+1 2, 3, 5. ஸோ 2, 3, 4 வந்து டேரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள், 1 வந்து செலக்டட் பை நாமினேட்டட் பை த கவர்னர் ஃப்ரம் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸ்லாம் யாருன்னா கேபினட் மினிஸ்டர்னு சொல்லப்படுது. அதிலே வந்து ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது, ஒன்று ஸ்டாண்டிங், ஆடாக். இதில் வந்து யார் வந்து பர்மனன்னா ஸ்டாண்டிங் தான், ஆடாக் வந்து அப்பப்போ வந்து டெம்பரரி பேசிஸில் வந்து கேபினட் கமிட்டிஸ்க்காக வந்து ஆடாக் வந்து உருவாக்குவாங்க. ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எம்எல்ஏவோட அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பொதுவாக சட்டமன்றம்னாவே அதோட ஹெட் யார்னா ஸ்பீக்கர் தான். எம்எல்ஏஸ்னா இவங்க எங்கேருந்து எலெக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த எம்எல்ஏஸ்லேருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெயினாக வந்து ஸ்பீக்கரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவர் எப்படி வேலையை விட்டு தூக்கலாம் அதை பற்றி தான் மெயினாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவருக்கு பயங்கரமான பவர் இருக்குது, ஆனால் இவங்க மெயினாக எத்தனை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி இவர் தூக்குறது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க, வேறு எதுவுமே அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது இவர் வந்து ஆஃபீஸை வந்து இவர் வந்து வெக்கேட் பண்ணலாம், சப்போஸ் வந்து அவர் எம்எல்ஏவாகவே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் ஆஃபீஸ் வந்து வெக்கேட் ஆயிரும். அப்புறம் வந்து என்னென்னா த ஆஃபீஸ் மே பி ரிமூவ்ட், சப்போஸ் வந்து ஒரு 14 டே நோட்டீஸ், இப்போ அசம்பிளிக்கு வந்து ஸ்பீக்கரை பிடிக்கலன்னா அவங்க வந்து என்ன ஒரு ரிசல்யூஷன் பண்ணி அவங்க வந்து தூக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, அவரே வந்து வெக்கேட் பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ அசம்பிளி வந்து டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ஸ்பீக்கர் வந்து அசம்பிளி வந்து டிசால்வ் ஆயிடுச்சுன்னா ஸ்பீக்கர் வந்து வெக்கேட் ஆக மாட்டார், அவர் ஆஃபீஸ் வந்து வெக்கேட் பண்ண மாட்டார். புதுசாக ஒரு அசம்பிளியை உருவாக்குற வரைக்கும் அவர் ஸ்பீக்கராக தான் இருப்பார், ஓகேங்களா, அதான் இங்கே மெயினான பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ புதுசாக ஒரு அசம்பிளியை உருவாக்குற வரைக்கும் அவர் வந்து ஸ்பீக்கராக இருப்பார், அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஸ்பீக்கர் தான் வந்து என்னென்னா ஒரு அசம்பிளி நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதில் வந்து யார் வந்து ப்ரிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் தான் ப்ரிசைட் பண்ணுவாங்க. எம்எல்சி, எம்எல்சி இஸ் அப்பர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ எம்எல்சிஸ்லாம் இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் 171 நம்ம முன்னாடி பார்த்தோம், என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஷுட் நாட் எக்ஸ்கியூட் 1/3 ஆஃப் த டோல் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான், 120 பேர் இருந்தாங்கன்னா இங்கே வந்து 40 பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. சப்போஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா எம்எல்ஏஸே கம்மியாக இருந்தாங்கன்னா இவங்க 40 பேர்னாலும் மினிமம் இருக்கணும் எம்எல்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து என்னென்னா 171(1) விதான் பரிஷத். விதான் பரிஷத் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி சொல்லுது, அதாவது அதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இன்னொரு பேர் என்ன விதான் பரிஷத். ஸோ 7 ஸ்டேட்ஸ் இருக்கலாம் நம்ம பார்த்தோம். இவங்க எப்படி எலெக்ட் ஆகிறாங்களா, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக வந்து எலெக்ட் ஆகிறாங்க. ஸோ இவங்களோட டேர்ம் என்னென்னா 6 இயர் டேர்ம், 3 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து
ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை என்னென்னா ஒன் தேர்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் ஆவாங்க, புது மெம்பர்ஸ் வந்து அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆவாங்க. ஸோ இவரோட இதெல்லாம் எப்படின்னா 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னாவது இருக்கணும், மற்றதெல்லாம் வந்து என்னென்னா மென்டலி சவுண்டாக இருக்கணும், அவரோட நேம் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்எல்சி வந்து யார் வந்து நம்ம தமிழ்நாடுல எம்எல்சின்னு ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக இருந்திருந்தது இருக்கு. 1986 வந்து என்ன பண்ணுவார்னா எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுவார்னா தூக்கிடுவார், தூக்கி என்ன பண்ணுவார்னா ஒரு புதுசாக ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வருவாங்க. எப்படின்னா 1 நவம்பர் 1986 வந்து என்னென்னா இந்த ஆக்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா எம்எல்சிங்கிற ஒரு கான்செப்டே தூக்கிடுவாங்க. ஸோ எம்எல்சின்னு அப்படி இருந்ததுன்னா அவங்க எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னா மூணில் ஒரு பங்கு வந்து லோக்கல் பாடிஸ், மிச்சம் மூணில் ஒரு பங்கு வந்து எம்எல்ஏஸ், மிச்சம் இருக்க மூணில் ஒரு பங்கில் பாதி அதாவது 1/6 வந்து என்னென்னா கவர்னர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அப்புறம் மிச்சம் இருக்க எல்லாம் யாருன்னா 1/12 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து கிராஜுவேட் அது யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் மிச்சம் இருக்க 1/12 வந்து என்ன கிராஜுவேட் டீச்சர்ஸ். ஸோ இதை வந்து அது எப்படி வந்து எம்எல்சிஸ் வந்து எலெக்ட் ஆகிறாங்க. ஸோ மேஜராக வந்து யூனிவர்சிட்டிஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகிறவங்க அவங்களோட அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் எம்எல்சிங்கிற கான்செப்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியுது. சரி, சேர்மேன் என்னென்னா எம்எல்சிக்குன்னு ஒரு ஆஃபீஸர் வேணும்ல, அதான் வந்து சேர்மேன். ஸோ இவங்களே எலெக்ட் பண்ணுவாங்க, எம்எல்சி எலெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து அவர் ஆப்சன் ஆன சமயத்தில் டெப்டி சேர்மன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஹெட் பண்ணுவார். ஸோ எம்எல்சி அபாலிஷ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து எந்தன்னா 169. ஸோ எம்எல்சி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆர்டிக்கிள் வந்து என்னென்னா 171(1) அபாலிஷ் பண்ண எப்படி அபாலிஷ் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து என்னென்னா 169. ஸோ 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து என்னென்னா ப்ரெசன்ட் ஆகி அவங்க வந்து ஓட் பண்ணி ஒரு மெஜாரிட்டினால் வந்து இது பண்ணாங்கன்னா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகி ப்ரெசன்ட் ஆகி ஒரு மெஜாரிட்டினால் வந்து என்னென்னா எங்களுக்கு எம்எல்சி வேணான்னு சொன்னாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வேணான்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா எம்எல்சி வந்து ரிசைன் ஆகணும், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களால க்ரியேட்டும் பண்ண முடியும், அபாலிஷும் பண்ண முடியும். ஸோ இது வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, க்ரியேஷனுக்கும் தான் 169 வந்து சொல்லுது. ஸோ 169, 171(1) எல்லாமே புதுசாக பார்த்துருக்கோம் ஆர்டிக்கல். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்லாம் என்னென்னா, ஸோ ஸ்டேட் மேட்டர்ஸில் வந்து என்னென்னா இவங்க வந்து லா பாஸ் பண்ணலாம். இது சப்போஸ் ஒரு கன்கரண்ட் ஆப்ஜெக்டில் சப்ஜெக்டில் வந்து இவங்க வந்து ஒரு லா பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து யூனியனும் ஒரு லா பாஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ யார் சொன்ன சட்டம் வந்து கரெக்டாக இருக்குன்னா யூனியன் சொன்ன சட்டம் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டு வந்து தேவைன்னு சென்டர் வந்து சொல்லிட்டாங்க, இவங்க வந்து நீட்டு தேவையில்லைன்றாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எது வந்து இதாகும்னா சென்ட்ரலில் சொன்ன சட்டம் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் வந்து இந்த இது இந்த 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 கன்கரண்ட் பிரச்சனைனால தான் இன்னும் நீட்டு வந்து போகாமல் இருக்கு. சரி, இந்த பாசிங் ஆஃப் பில் என்ட்ரு லா ஃபாலோ த சேம் ப்ரொசீஜர் ஆஸ் இந்த யூனியன் பார்லமெண்ட். ஸோ எப்படி வந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுங்கிறது வந்து என்னென்னா எப்படி பாராளுமன்றத்தில் எப்படி வந்து ப்ரொசீஜரோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அது எப்போ ஆக்ட் ஆகும், கவர்னரோட ஆசன்ட்டுக்கு அப்புறம் தான் அது வந்து ஆக்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனான்ஷியல் பவர்ஸ்னு பார்த்தோன்னா யாருக்கு வந்து ஃபைனான்ஷியல் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா லோவர் ஹவுஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்பர் ஹவுஸோட. ஸோ மணி பில் வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா லோவர் ஹவுஸில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இல்லை அசம்பிளி அதாவது அசம்பிளி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு டேக்ஸுமே வந்து அசம்பிளியை கேட்காம வந்து லெவி பண்ணவே முடியாது, கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ யார் வந்து லெஜிஸ்லேட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டிவ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ லெஜிஸ்லேச்சர் ஸோ நிர்வாக பொறுப்பெல்லாம் அதாவது எக்ஸிக்யூட்டிவ்னா என்னது நிர்வாகம், லெஜிஸ்லேஷனாக சட்டம் இயற்றுறவங்க. அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் யாருக்கு வந்து பதில் சொல்லணும்னா அசம்பிளிக்கு பதில் சொல்லணும், அதுதான் இந்த பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ மினிஸ்டர் வந்து பதில் சொல்லணும், ஏதாவது இங்கே அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு பதில் சொல்லணும், அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் பண்ணி ஆகும், அதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட் ஹேவிங் 2 ஹவுசஸ் எம்எல்ஏஸ் எம்எல்சிஸில் இருந்ததுன்னா யாருக்கு ரொம்ப பவர் அதிகம்னா எம்எல்ஏஸ்க்கு தான் ரொம்ப பவர் அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராண்ட்ஸ்க்கெலாம் வந்து இவங்க ஓட் பண்ண முடியாது, எம்எல்சிஸ்லாம் ஓட் பண்ண முடியாது. அதுக்கு அதே சமயத்தில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து யாருக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிள்னா அசம்பிளிக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம் என்னென்ன ஆர்டிகல் புதுசாக பார்த்தோன்னா 169 க்ரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் எம்எல்சிஸ், அப்புறம் 171(1)(1) என்ன சொல்கிறதுனா எம்எல்சிஸ் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுது. அதுதான் இப்போ புதுசாக ஆர்டிக்கல் பார்த்தோம். இந்த இதில் என்னென்ன பார்த்தோம், கேபினெட் பார்த்துருவோம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஓகேங்களா? எம்எல்சிஸ் எம்எல்ஏஸ் ஸ்பீக்கர்
அப்புறம் சேர்மன் சேர்மன் ஆஃப் எம்எல்